கேஸ் பாலிட்டிக்கல் தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு அரசியல்னால சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் நாம் ஒரு கண்டென்ட்டுக்காக தேடிட்டு இருக்கும்போது இவர் பேசுறதை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இவர் தமிழுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது, எவ்வளோ ஆசை வச்சுருக்காரு, தமிழ் மேலே எவ்வளோ பற்று இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. கேரளால போய் நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். படம் எடுக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம என்ன காவல் நிலையம்னு எழுதி வைப்போம். அவனுக்கு காவல் நிலையம்னு எங்க ஊர்ல இருக்குதே, இதுக்கு இந்த மலையாளத்துல என்ன மொழி? அத போலீஸ் ஸ்டேஷன், அது போலீஸ் ஸ்டேஷன் இங்கிலீஷே, மலையாளத்துல அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளவுதான், இந்தியாவில எல்லா மாநிலத்திலயும் இது மைக்கு தான், எனக்கிட்ட மட்டும்தான் அது ஒளி வாங்கி, எல்லாமே இது ஸ்பீக்கர் தான், எனக்கிட்ட மட்டும்தான் அது ஒளி பெருக்கி, எல்லாமே இது லைட் தான், எங்களுக்குதான் விளக்கு. அது டியூப் லைட்டா இருக்கா, நீளமா இருக்கா, குழல் விளக்கு, சின்னதா இருக்கா, சிமிழ் விளக்கு. இப்போதான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னன்னா நம்மளுக்கு யாருமே தெரியாது, அவருக்கு நம்மள யாருனே தெரியாது. அந்த அளவுக்கு எப்பேறுபட்ட ஆளுனா, அப்ப இந்த சீமான் இல்ல இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாக்குற இந்த அண்ணன் இல்ல உங்களுக்கு, அவன் வேற வண்டி ஆடுறா. அப்ப எங்கிட்ட காரு கிட்ட கிடையாது, மோட்டர் பைக் தான். அங்க போய் நின்னுகிட்ட அவர்கிட்ட கேக்குறேன், ரோட்ல இவனா இவனா இவன் இல்லைன்னா சனம்புறம் குடிச்சு நின்னுகிட்டு யாரையும் கேட்டுக்கிட்டே இருக்காரு, காட்டிட்டுன்னு போறாள்ல இவனா இவனான்னு. ஆனா ஒருத்தன் தூரத்துல இருந்து என்னை பார்த்தே இருக்கான், அவன் கேட்டுட்டே இருக்கான். அப்புறம் கடைசி அந்த அவன் தான் வாங்கன்னு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்தனு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கு இந்த அட்டினா இன்ன அட்டி. அப்பதான் நாங்க கராத்தே பிளாக் பெல்ட் மாஸ்டர் இல்ல வச்சு விளாசுறேன், அதுல எங்காலும் உட்காந்துருக்கான் பாருங்க. அவன் போய் கிட்ட போயிட்டு போடா கட்டுங்கோதன் கொன்று வாண்டா போடாதுன்னு. சார் சார் என்ன சார், ஏதாவது ஒரு ஆஃபுக்காவது காசு கொடுத்துட்டு போங்க சார். கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து பேசினது வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்ட் ஆனிச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, மீம் கிரியேட்டாவும் ஆனிச்சு சரிங்களா. ஆனா அந்த ஃபன் மொமெண்ட்லயும் ஒரு தக் லைஃப் கொடுத்திருப்பாரு. யாராது டேய், யாராது உள்ள வண்டா கத்துறது, இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்க கேட்க மாடா, இருக்கிறவங்க சும்பையலா சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல, அவனுக்கு அறிவில்ல யாராது அறிவில்ல, இருக்கிற ஆளுகள இருக்கிற ஆளுகள் அமைதியா இருக்காங்கல்ல, சும்மா இருக்கும். அப்புறம் அப்புறம் இவங்களை விட்டு வரட்டுங்கன்ற பாத்து பாத்துக்க பேசாம இரு, அப்படி செஞ்சுட்டு போங்க, அப்படி டாட்டா காட்டுங்க, உங்களை யாரும் வேணாம்னா. ஆனா நான் காட்டுறது இப்படி தான், அவங்க காட்டுறது இப்படி, நான் காட்டுறது இப்படி, மற்றவர்கள் காட்டுறது இப்படி, நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருமே காசு செலவு பண்றவரா இருப்பீங்க, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்றவரா இருப்பீங்க. ஆனா காசு எல்லாம் பெரிய மேட்டரே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. காசுனா ஒன்று ஒரு பேப்பர்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பாரு கேப்டன். எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க, அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும். இத்தனை வர வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சேன், என்னையா காசு 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 பணம் நடப்புவாங்க, நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க, செத்தா கூட அருணாகுடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போக போறீங்க. தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாருமே பட்டாசு கொளுத்திருப்போம், அதுவும் ரொம்பவே ஜாலியா கூட இருந்திருக்கும். ஆனா நம்ம ஒரு பட்டாசை கொளுத்திட்டு அது வெடிச்ச பிறகு இன்னொரு வெடி எடுத்துட்டு போய் அங்கே வச்சு கொளுத்துறதுல அந்த ஒரு 2 நிமிஷத்துல நம்மளுக்கு தான் தெரியும், வெடி வச்சு வெடிச்சோம், மறுபடியும் வெடி வச்சு வெடிச்சோம்னு சொல்லிட்டு அந்த 2 நிமிஷத்துல பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல தூரத்துல இருக்கிறவங்க வீட்லயும் சரி, என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெளிவான பதில் கொடுத்துருப்பாரு சீமான் அவர்கள். அண்ணன் பட்டாசு வெடிக்காதேன்னு சொல்றது காரணம், நீ பட்டாசு வெடிப்ப, நீ காற்றை மாசுபடுத்துற, காசை கரியாக்குற, அதை தாண்டி ஒரு பச்சிலம் குழந்தை தாயின் மாரில் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும், டம்னு சத்தம் போட்டுனா பதறி பதறி முழிக்கும், அதனால நிப்பாட்டுறான்ற.
அங்க ஒரு தாத்தா இதய நோயில படுத்திருப்பாரு, டம்மு டம்மு போட்டா அதிர்ச்சியில இறந்துடும். நீ பாக்குற, நீ பறவைகள் வச்சுக்கிற வளர்த்து பாரு, என் வீட்டுக்கு வந்து பாரு தீபாவளி நேரத்துல, என் வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் அவங்க அம்மாவை காலை சுத்தி சுத்தி வர்றதை நீ பாரு. வாத்து, கோழி, புறா, பூனை எல்லாம் நான் வளர்க்குறேன் இல்லையா, இந்த சிட்டுகள் இந்த இதெல்லாம் பறவைகள் வளர்க்குறேன்ல, என்ன பாடுபடுதுன்னு பாரு. நீ டம்முன்னு போட்டவன அவங்க அம்மாவை சுத்தி, அவங்க அம்மா ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா பேசாம இருந்தா பேசாம, அந்த ரெண்டு நாளை கடக்க நாங்கள் படுற பாடு பெரும் பாடுபடுவோம் நாங்கள். என் வீட்டில் மரங்களில் நிற்கிற அந்த காக்கைகள் பதறி பதறி ஓடுறத நீ பாரு. உனக்கு அதில் என்ன கொண்டாட்டம் இருக்கு? ஒரு பட்டாசுக்கு எதிராக பட்டாசு சொல்லிக்கிட்டு நீங்க பேசுவீங்க. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருக்க, என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல்ஸ் மில் கிரியேட் ஆகும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்ட் டூன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பார்ட் டூ வீடியோ போடுறேன். மறுபடியும் யாரை பற்றி போடணும்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவரை பற்றி கூட நம்ம தக்லீஃப் போடலாம். தேங்க்யூ.